ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நண்பர்கள் நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அக்கா, எங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள், இதோட மருத்துவ பயன்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செடி வந்து ஒரு கலை செடியாக தாங்க வளர்ந்தது. ரோட்டோரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற இடமெல்லாம் இந்த செடி, இது என்ன செடினே கூட நம்ம தெரியாமல் இருந்திருப்போம். நானுமே எங்கள் வீட்டில் வளர்றதுக்கு முன்னாடி அந்த செடி பற்றி எனக்கு தெரியும் தெரியாது. ரோட்டு ஓரங்களில் கொஞ்ச 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 கொஞ்சம் அவ்வளவு வளர்ந்து கிடக்குங்க காய்களோட. என்னமோ நினச்சிட்டு நானும் இருந்தேன். இப்போ என் வீட்டிலையே வளர்ந்துச்சிங்க பாருங்க. இவங்க தாங்க ஆமணக்கு. இது கலையாக நம்ம வீட்டில் வளர்ந்தது. சரி, கலையாக வளர்ந்ததுனால நம்ம வளர்த்துருவோம்னு சொல்லி ரெண்டு வந்தது, ரெண்டு கண்ணி மஸ்ட்டு. பாருங்களேன், நம்முடைய விரல் மாதிரியே இருக்கும், அஞ்சு விரல் மாதிரியே இதனுடைய அமைப்பு இருக்கும். நம்ம வீட்டில் பூக்கள் மட்டும் இல்லை பார்த்தீங்களா, காய்கள் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆமணக்கில் இருந்து தாங்க காஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய் எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம இதை பற்றி நிறைய மருத்துவ பயன்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாமா? இதை வந்துங்க நம்ம சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேதத்தில், அப்புறம் நம்மளுடைய பாட்டி வைத்தியம், அந்த காலத்தில் பாட்டிங்க, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ரெகுலர் யூஸில் இதை வந்து ஒரு வைத்தியமாக பார்த்துருக்காங்க. என்னென்ன மாதிரிலாம் பண்ணாங்கன்னு ஒரு சில இது ஒரு 10 சொல்லவே நினைக்கிறேங்க மருத்துவ பயன்கள், இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த கொட்டை பார்த்தீங்களா, இது நல்லா முத்தி காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தான், இவ்வளோ பெருசுக்கு தான் ஒரு கொட்டை வருங்க. அதை வந்து நம்ம தோசை மாவு அரைக்கிறப்பெல்லாம் போட்டு ஒரு 4 இது போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல இட்லி பொங்கி புஷ்ஷுன்னு அப்படி நல்லா பார்க்கவே அழகாக இருக்குங்க. அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல இதனுடைய இலையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இலைகளுடைய அமைப்பை வச்சே இதுக்கு வந்து பலவிதமான பெயர்கள் உண்டுங்க. இலையினுடைய அமைப்பை வச்சே வந்து சமஸ்கிருதத்தில், ஹிந்தியில், மலையாளம், தெலுங்குன்னு எல்லாத்துலேயுமே வந்து இந்த இலையினுடைய அமைப்பை வச்சே பெயர் இருக்கும். நம்ம ஊரில் தான் ஆமணக்கு செடின்னு சொல்கிறோம். இந்த இது வந்து வாத நோய்க்கு மிக சிறந்த நிவாரணம்ங்க. வாதம் இருக்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய், அதுதான் வந்து ஆமணக்கு எண்ணெய் அப்படி சொல்லுவாங்க, காஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய்னால் என்னென்ன பயன்கள்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் நான் சொல்கிறேன். விளக்கெண்ணெயை வந்து ரொம்ப வயிறு வலி இருக்குது அப்படின்னாக்க தொப்புள் பகுதியில் தடவி விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலலாம் ஹீட்னால் ஏற்படக்கூடிய அந்த வயிறு வலி சரியாயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா ஆயில் நம்ம அப்ளை பண்ணி குளிக்கிறப்ப கொஞ்சமாக விளக்கெண்ணையும் சேர்த்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளித்தோம் அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கும். முடி வந்து கருமையாகணும் அப்படின்னா நம்ம என்ன எண்ணெய் தேய்க்கிறோமோ அதோட கொஞ்சோண்டு இந்த எண்ணெயும் சேர்த்து ரெகுலராக தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா முடி கருப்பாகும், அதிகமாக முடி உதிர்வு இருக்காது. அதுக்கப்புறம் கண் பக்கம் ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருக்கிறது சுத்தமான எண்ணெயின்னு தெரிஞ்சால் மட்டும் கண்ணுடைய மேல் பகுதியில் தூங்கும்போது போட்டுட்டு தூங்குவாங்கங்க. அது வந்து ஹீட்டை குறைக்கும். கண் அடிக்கடி நிறைய பேருக்கு செவந்துக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த கண்ணுடைய மேல் பகுதி, கண்ணை மூடிச்சு கண்ணுடைய மேல் அந்த இதில் மட்டும் போட்டாவே நல்லாயிருக்கும். நான் வந்து காலேஜ்லலாம் படிக்கிறப்ப, கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு வந்து என்னுடைய கண் புருவத்து மேலே ஒரு திருப்தி இல்லாத தனம், அது எல்லாருக்குமே வாலிப வயதில் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு வித இது வந்து அவங்களுக்கு இது அழகாக இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு நமக்கு தோணும்ல, அப்படி எனக்கும் வந்து தோணும். என்ன அப்படின்னா என்னுடைய கண்ணனுடைய முடியும் சரி, மேல் இமையனுடைய முடி, இப்போ எனக்கு அது நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ எனக்கு அப்படி தோணும், எல்லாருக்கும் கருகருன்னு இருக்குது, நிறைய அடர்ந்த முடிகள் இருக்குது கண்ணில், அப்படி இல்லையே நமக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு அப்போ எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சஜெஸ்ட் பண்ணாங்க, அப்போ அந்த விளக்கெண்ணையே கண்ணுக்கு மேலே போட்டுட்டு படுப்பேங்க. அது மாதிரி புருவத்துலேயும் நான் போடுவேன். அதனால் என்னென்னா நல்ல முடி எனக்கு வளர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் முடி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா கருமையாக அந்த 51 வயசில் நல்லா இருக்குது புருவம். நீங்கள் என்ன பியூட்டி பார்லர் போய் பிளக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. நான் பியூட்டி பார்லரே போனதில்லைங்க இது வரைக்கும், சின்ன பிள்ளையிலையும் போனதில்லை, இப்போ வயசு 51 நான் ஏங்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அழகாயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி கண்ணனுடைய முடிகளை எனக்கு கருப்பாக ஆரம்பிச்சிச்சுங்க. அது மாதிரி நிறைய சொல்லலாம். அது மாதிரி விளக்கெண்ணெயை வந்து
நம்ம சமையல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு திருச்சி பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து புளிக்குழம்பெல்லாம் வைக்கிறோம், காரக்குழம்புலாம் வைக்கிறோம்னா கடைசியாக இறக்கும் போது ஒரு ஸ்பூன் விளக்கினேனா அந்த பக்கம்லாம் நான் வந்து படிக்கிறதுக்காக அந்த சைடு போனனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்பூன் ஊற்றி இறக்குவாங்க. அப்போ அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால அதை சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரம்பலூர் பக்கம்லாம் நான் தங்கியிருந்தப்ப அங்கே உள்ளவங்க மஞ்சள் தயார் பண்ணுவாங்க, வீட்டில் மஞ்சள் கிழங்கு வாங்கி மஞ்சள் பொடி அரைப்பாங்க காய வச்சு. அரைக்கும் போது அந்த முகத்துக்கு போடுற பொடின்னு தனியாக அதையே பிரிப்பாங்க, சாப்பாட்டுக்குன்னு பிரிப்பாங்க. அப்போ அதில் விளக்கெண்ணெய் கலந்து தான் அவங்க வந்து காய வைப்பாங்க அந்த பொடியை. அப்போ ஏன்னு கேட்டால் அதிகமாக விளக்கெண்ணெய் கலந்து வைக்கிறத வந்து முகத்துக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டால் நல்லா அப்பி பிடிக்கும் மஞ்சள் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு அப்போல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்களும் அப்படிலாம் தயார் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கோம் வாலிப வயசில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி அரிச்சு போகாது, வருடம் முழுக்க வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும், அதனால விளக்கெண்ணெய். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, நான் வந்து இலைய விட்டுட்டு இப்போ விளக்கெண்ணெய்க்கு போயிட்டேன், சரி நம்ம முதல்ல இலைக்கு வந்துடலாம். இந்த இலை வந்து முட்டு வலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த இலையை நல்லா வந்து நல்லெண்ணெயில் தோச்சிட்டு சூடு பண்ணி, தோச்சி மீன்ஸ் நல்லா முக்கி எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வச்சு கட்டணும் அப்படின்னாக்க, நைட்டு கட்டினோம் அப்படின்னா நல்லா வந்து வலி கேட்கும், வீக்கம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பாட்டிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு சிறுநீரக பிரச்சனை, அந்த கிரியாட்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்கும்போது கால் வீக்கம் வந்து பாதத்தில் ஏற்பட்டுட்டே இருக்கும், அவங்களுக்குமே இந்த எண்ணெயை இந்த இலையை எடுத்து நல்லா சூடு பண்ணி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அது இந்த இலைக்கு மேலே அப்படியே வச்சு ஒரு வாரத்துக்கு கட்டிடணுங்க. ஒரு வாரம்னா ஒரு வய இலையை ஒரு வாரத்துக்கு இல்லை, நைட்டு கட்டிடணும், மார்னிங் அவுத்தரணும், நைட்டு கட்டணும். அப்படியே ஏழு நாள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கிரியாட்டின் லெவல்னால அவங்களுக்கு கால் பாதம் வீக்கம் இருந்ததுன்னா அது சரியாக போயிடுங்க. சில பேருக்குங்க அங்கங்கே அங்கங்கே புடைச்ச மாதிரி, அது ஒரு விதமான வந்து என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு விதமான ப்ராப்ளம் தான், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அங்கங்கே அங்கங்கே முட்டியில் பெருவிரலில் கைகளில் அங்கங்கே வீக்கம் இருக்கும், அங்கங்கே சல்லியாக இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த வீக்கத்துக்கும் இந்த மருந்து கொடுக்கலாம். இல்லை வீக்கம் அப்பப்போ மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலை ஒன்று எடுத்துக்கோங்க, ஒன்றோ ரெண்டோ இலைகளை வந்து எப்போவுமே இந்த மாதிரி மருந்துக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முற்றிய இலைகளாக எடுக்கணுங்க, இருக்கிறதுலையே நல்ல முதிர்ந்த இலைகளை எடுத்துக்கோங்க, நல்லா கட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா அதோட ஒரு எலுமிச்சம்பழத்தை தோலோடு அப்படியே முழுசாக கட் பண்ணிடுங்க, பொடிசாக கட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட பெஸ்ட்டு நான் அதை எடுத்து வைக்கணும், அதையும் வளர்க்கணும்னு வச்சுருக்கேங்க, எருக்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க, எருக்கை இலைகளை எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து வெள்ளை எருக்குன்னா ரொம்ப மெடிசினல் வேல்யூ ஜாஸ்திங்க, அங்கே சொன்ன வெள்ளை தான் வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வயதானால் அதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது வலி இருந்தால் அந்த வலி உள்ள இடத்துல இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்ல. அதை அந்த இலை எடுக்கணும், அந்த இலை எடுக்கும்போது கையில் பால் பற்றாமல் கவனமாக எடுங்க. அந்த இலைகளுக்கு மேலே ஒரு மாதிரி வெண்மையாக ஒரு தூசி மாதிரி படர்ந்துருக்கும், அதை வந்து வாஷ் பண்ணிடுங்க தண்ணி வச்சு. அந்த இலைகளுடைய பசுமையோடு தான் அதை எடுக்கணும், அதையும் கட் பண்ணி போட்டுட்டு விளக்கெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு சட்டியில் போட்டு நல்லா வதக்குங்க. தண்ணியெல்லாம் தொடச்சிடணுங்க, ஈரத்தோடு பண்ணிடக்கூடாது. இல்லை உங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் இல்லைன்னு விளக்கெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட், ஏன்னா இது செய்யும்போது எல்லாமே விளக்கெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி இத்தினோண்டு வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஒரு துணியில் காடா துணியில் வச்சு கட்டிடணும், மெல்லிய துணியாக இருக்கணும், அது காடா துணி தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வச்சு நல்லா கட்டி அதை வந்து நம்ம சூடு பொறுக்க வலி உள்ள இடம் வீக்கம் உள்ள இடம் எல்லாத்துலேயுமே கொடுக்கலாம். இன்னும் மெயினாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து தேய்மானம் இருக்கும், கழுத்தில் வந்து எலும்பு தேய்மானம், முட்டில தேய்மானம், இப்படி நிறைய இடங்களில் தேய்மானத்தினாலையும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தேய்மானத்தினாலையும் வலி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஒத்தடம் கொடுக்கலாம். சரி, நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டோடு கொடுக்குறோம், ஹீட்னா தாங்க பொறுக்கிற சுட்டில் கொடுக்குறோம். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீட்டு போயிடும்ல, அதுக்கு என்ன பண்ணா நம்ம தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கணுங்க. இந்த இது ஹீட்டு குறைஞ்ச உடனே திரும்ப தோசைக்கல்ல வாட்டி கொடுக்கணும், திரும்ப தோசைக்கல்ல வாட்டி அப்படியே நல்லா நம்மளால் எவ்வளோ முடியுதோ அப்படி கொடுக்கணும். தொடர்ந்து அப்படி செஞ்சுட்டே வர 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 நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும், நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு ரெமெடியை வந்து நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா
செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா நம்ம இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் சொல்லிவிடுங்க, சரிங்களா? சரி, இன்னும் இதோட பலன்கள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இலைகளை நம்ம பயன்படுத்தும் போது எப்போவுமே வந்து வெளியில் எடுக்கிற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளேயும் நம்ம எடுக்கும்போது தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையையும் சுத்தமான எண்ணெயை உள்ளுக்குள்ள வெறும் வயத்தில் எடுத்துடணுங்க. அதோடு சேர்த்து இதை பண்ணும்போது தான் அது வந்து நல்ல டபுளாக நமக்கு வந்து பலன் அளிக்கும். சரி, டெய்லியுமே நம்ம வந்து 2 நேரம் விளக்கெண்ணெயை ரொம்ப குறைஞ்சது ஒரு 5 ml 10 ml அளவுக்கு நம்ம பெரியவங்க எடுத்துக்கலாம். குட்டி பிள்ளைங்களுக்குன்னா ஒரு 5 ml அந்த அளவுக்கு, 2.5 ml 5 ml அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். வெறும் வயத்தில் விளக்கெண்ணெயை நம்ம எடுத்துகிட்டே வர்றதுனால என்ன அப்படின்னா குடல் வந்து சுத்தமாகும், தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி காலையில் நமக்கு சுத்தப்படுத்திடும். அது வந்து பல நோய்களை நமக்கு வந்து சரி பண்ணக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த ஆமணக்கும் ஆமணக்கு எண்ணெயுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ விளக்கெண்ணெயை டெய்லி பருகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஐயோ முடியாமல் போயிருமா, கண்டிப்பாக ஒன்றும் செய்யாது. நம்ம எல்லா நோய்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் முழு முதற் காரணம் நம்ம உடம்புக்குள்ள மலம் வந்து முழுமையாக நம்ம உடம்புல இருந்து நம்ம வெளியேற்றாதது தான் எல்லா நோய்களுக்கும் காரணமாக அமையுங்க. நம்ம நினைப்போம் நம்ம நல்லா தானே க்ளீனாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எத்தனை பேர் நம்மள வந்து தினமும் 2 முறை மலத்தை நம்ம வெளியேற்றோம் அப்படிங்கிறது வந்து குவெஸ்டின் மார்க்கு. அது தான் வந்து ஒரு சிறந்த ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள். ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலர் ஆக்கிறதுக்கு இந்த விளக்கெண்ணெயை வெறும் வயிற்றில் எடுக்கிறது உதவி செய்யும். சின்ன பிள்ளையிலே பழக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது, அவங்களுக்கு ரொம்ப குறைச்சலாக கொடுங்க. நிறைய குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து மோஷன் போக மாட்டாங்க, எப்போவுமே அந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ரெண்டாவது, ரொம்ப வயதானவர்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, இப்படி நிறைய நோய்களினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மலம் சரியா போகாது, அவங்களுக்கும் இந்த விளக்கெண்ணையை நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக வாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது மிகச்சிறந்த ஒரு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ஒரு மருந்து அப்படின்னா ஆமணக்கு தான். வாதத்தினால சில பேருக்கு வலி, தசைகள் வலி இருக்கும், இறுக்கம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வளர்க்குறது அதை எடுக்க முடியாது, ரோடு சைடுலலாம் வந்து வளர்ந்து சும்மா கிடக்கும் பார்த்தீங்களா, அதை வேரோடு பிடுங்கிட்டு வந்து அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கொதிக்க வச்சு கஷாயமாக தொடர்ந்து ஒரு 7 நாட்களுக்கு எடுத்தீங்க தசை பிடித்தம், தசை வலி, வாதத்தினால உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாத சம்பந்தப்பட்ட பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அந்த வாத சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் இது ஒரு மிகச்சிறந்த நிவாரணமா அதனுடைய வேர் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே மேக்சிமம் உங்களுக்கு நான் இதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் களைச்செடிங்க, ஆட்டுச்சாணத்தில் வந்தது. உங்களுக்கு ஒருவேளை ரோட்டு ஓரங்களில் சிறிய கண்ணுகள் இருக்குது சொல்லி தோணுச்சுன்னா கண்டிப்பாக பிடுங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து லிட்டர் லிட்டராக நம்ம இதிலேருந்து எண்ணெய் எடுக்கலை அப்படின்னா கூட இதிலிருந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது ஒரு வருடத்திற்கு கொஞ்சோண்டு ஒரு லிட்டர் எண்ணெய் கிடச்சா கூட போதும், வருடம் முழுக்க நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம், சாப்பாட்டில் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமாகலாம் இந்த எண்ணெயை பயன்படுத்த முடியாது, எடுத்துக்கலாம். ஆமணுக்கு கொஞ்சமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தோசை மாவில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாமே கூட மருந்தான் நமக்கு வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் கேட்டதை நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதற்கான விஷயங்களை நான் உங்களுக்கு கேதர் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம வீட்டில் தன்னால் வளர்ந்துருக்கு, உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க. இதோடு சேர்த்து எருக்கவும் வளர்க்க ஆரம்பிச்சிங்க வீட்டு வாசலில் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அழகாகவே வந்து என்ன மாதிரியான ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மிகச்சிறந்த நிவாரணம் இது தாங்க. அதில் வந்து டாக்டராக இருந்தால் நான் எல்லா ஆர்த்தடிக்ஸ் பற்றியும் நான் பேசியிருப்பேன். நம்ம வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்லை, நம்ம வந்து ஒரு டெரஸ் கார்டனர், நலம் விரும்பி உங்கள் எல்லோருடைய ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தினுடைய நலம் விரும்பி நான், அவ்வளோதாங்க. அதனால் நம்ம வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு தான் அதெல்லாம் சொல்லலை, டாக்டர்ஸ் தான் அதை பற்றி உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய மொழியில் உங்களுக்கு நான் கொண்டு சேர்த்துருக்கேன், பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா
கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு அதிகமாக வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.